சக்கரையால் பந்தல் அமைத்தால் எப்படி இருக்கும்? இருக்கு.
இனிப்பா இருக்கும். ஆமா இல்லையா? ஆமா. சக்கரை பந்தலிலே பொழியும் முடியான மழை தேன்மழியா போயிலால் எப்படி இருக்கும்? அதோட இனிப்பா இருக்கும். சர்க்கரையும் தேனும் ஒன்று சேர்ந்தால் ரொம்ப சுவை அதிகமா இருக்கும். ஆமா இல்லையா? கடைசியா ஒரு பேர் சொன்னீங்க, அந்த பேரு அதை போல இருக்கிறது, ரொம்ப இனிமையாக. அதனால் எனக்காகவும் இங்க அமர்ந்திருக்கும்படியான என்னுடைய நாராயண பக்தர்களுக்காகவும் ஒரு முறை நீ சொன்னிருந்தால் உன்னுடைய குடும்பம் படிபடியாக உயர்ந்து செல்லும். தூர வீடா இருக்கிறது மெத்த வீடா ஆகும். அவன் அந்த தானைக்கு மணல வர்றான்னு சொன்ன வார்த்தை. ஆமா. சக்கரை பந்தல்ல தேன் மழை பொய்தது போல இருக்கின்ற. ஆமா ஆமா ஆமா. அந்த வார்த்தையை மறுமுறை சொன்னீனா ஒரு பிடி அவளுக்காக குசேலனை ஒரு காலத்தில் குபேரனை ஆக்கி வைத்தேன். அதை போல ஆள் நான் மறுபடியும் அந்த வார்த்தை சொல்ல சுடுகாடுக்கு இருகரத்தையும் நீட்டி கண்களை மூடி நீ சொல்வது யாருக்காவது புரியுதா? புரியல. கல்லுல தேங்காய் உடைச்சா எப்படி இரண்டா பிளக்கிறதோ, பச்சை மரத்துல ஆடி அடிச்சா எப்படி கப்பனி பிடிக்கிறதோ, அதை போல அழுத்தம் திருத்தமா சொல்லு. எம்மா சத்தம் உடைச்சோம்னாலும் எங்கடா கேட்பாங்க. பனி இருக்குல்ல வர பண்ணியிருந்தா பரவாயில்ல. கடைசியில எதற்காக பகவான் வாயில மண்ண போட்டார்னு யோசிக்கிறிய? கலியுகம் நான்கு யுகம், முதல் யுகமாக விளங்கியபடியானேகம் போக துவாபரி யுகத்திலே அயோத்தியாவில் பட்டணத்தை ஆண்டு வரும்படியான தசரத சக்கரவர்த்திக்கும் என் தாயா இளைஞர்படியான கோசல அம்மனுக்கும் நான் மகனாக ராமனாக பிறந்தேன். அப்படி ராமனாக பிறந்து பிறந்து தாடையை சம்மானம் செய்து செய்து அது மிதல நாட்டை ஆண்டு வரும்படியான ஜனகன் மகளாய் விளங்கியிருந்தையானே ஜானகிக்கு இச்சா சுயோரம் என்று கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு நான் அங்கே சென்றோம். யாரு யானும் என் தம்பி லட்சுமணனும் குருவாய் விளங்கியிருந்தையானே விஸ்வாமித்திரர் அழைத்து சென்றார். ஆமாம். அப்படி செல்கிற பொழுது நான் போகிற பொழுது அங்கு இருக்கும்படியானே அனைத்து ராஜராஜாக்களும் எழுந்து வில்லை வளைத்தார். அவருக்கும் அந்த வில்லாகப்பட்டது வளையவில்லை. நான் எழுந்திருச்சேன், வில்லை வளைத்தேன், வில்லாகப்பட்டது பட்டீர் என்று ஒடிந்து விட்டது. ஆமாம். என்ன எதற்காக அந்த வில்லாகப்பட்டது பட்டீர் என்று ஒடிந்தது என்று உனக்கு தெரியுமா? சுவாமி, ஒருபுறம் மேல் நோக்கி இருக்கிறது, ஒருபுறம் கீழ்நோக்கி இருக்கிறது. கீழ்நோக்கி இருக்கும்படியான அந்த வில்லுடைய முகனை பகவானுடைய பாதத்தை பார்க்கிறது. மேல் நோக்கி இருக்கும்படியான
அந்த முகனா இருக்கிறது, அது பாதத்தை பார்க்க முடியவில்லையே, பகவானுடைய பாத தரிசனம் நமக்கு கிடைக்கவில்லையே, ராமனுடைய பாத தரிசனம் நமக்கு கிடைக்கவில்லையே, அப்படி என்று பட்டியலின்றி ஒடிந்து விழுந்தது அந்த வில். ஆமா, இதை பார்த்து இருந்த ராஜ ராஜாக்கள் அனைவருமே யாரும் வளைக்க முடியாத வில்லை ராமன் வளைத்து ஒடித்து விட்டாரே என்று ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார்கள். ஜானகியை திருமணம் செய்து வைத்தார்கள். அப்படி ஜானகியை திருமணம் செய்து அழைத்து வருகிற பொழுது வாரும் ஜானகி என்று கரத்தை தொட்டேன். அப்படி தொடுகிற பொழுது சுவாமி என தொடாதீர்கள் என்று சொன்னது. ஏன் சீதா, எதற்காக தொடக்கூடாது என்று சொல்கிறாய்? சொல்கிறாய். உன் தந்தையினுடைய கட்டளையின் பிரகாரம் நான் வில்லை வளைத்து தானே உன்னை மனமிடித்தேன். இருப்பினும் ஏன் என்னை தொடாதே என்று சொல்கிறாய்? சொல்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு சீதை என்ன சொன்னது? சுவாமி, நீங்கள் வருகிற வழியிலே ஒரு கல்லை மிதித்தீர்கள். அந்த கல்லாகப்பட்டது ஒரு பெண்ணாக மாறிவிட்டது. அதனால் என் கையில் இருப்பதெல்லாம் வைர கற்கள் பதித்த வலையில் வலையில். நீங்க என்ன தொட்டீங்கனா சரி, தொட்டீங்கனா வைர கல்லெல்லாம் ஒரு பெண்ணா மாறிடும், பெண்ணா மாறிவிடும். அதனால என் நிலைமை என்ன ஆகிறது? இனிமேல் இந்த ஜென்மத்தில் என்னை தவிர வேறு ஒரு பெண்ணை நினைத்து பார்க்க கூடாது என்று சீதையாகப்பட்டது சத்தியம் வாங்கி வாங்கியது. அப்பேற்பட்ட சீதைக்கு ஜானகி என்று ஒரு பேர் இருக்கு. அப்பேற்பட்ட ஜானகி கீழ்த்தனமாக கீழ்த்தனமாக ஜானகி மணல வர்றன்னா ஜானகி மணல பகவான் பார்த்துட்டு சும்மா நாம விட்டவர் கெட்டதும் கிடையாது, நாராயணனை எதிர்த்தவர்கள் வாழ்ந்ததும் கிடையாது. புரியுதா? மகனவன் குடும்பத்தை அழிச்சிருவேன். என்ன ராமம் இது? புரியுது. எதுக்காக இந்த மாதிரி ராமம் போட்டிருக்கவன் தெரியுமா? கடன் கொடுத்தவன் ஏமாந்த ஆளா இருந்தா ராமத்தை சாத்துவீங்க. சபை வார்த்தாயா? சபைக்கு லட்சுமணாச்சம்பரஞ்சிய நாடக சபை. இப்பேற்பட்ட சபைக்கு முன்பதாக அடியவன் வந்திருக்கின்றேன். நாராயணா, எதற்காக வந்தீர்? இன்று என்ன சங்கதி? ஏதாவது என்னை பற்றி விளக்கம் தெரியுமா? ஏ தம்பி, காசி ஆள் யார் தெரியுமா? யாரு? செம்பிளி கிராமம். செம்பிளி கிராமம் ஒரு பேர் தான் கிருஷ்ணமூர்த்தி. என்னுடைய மொழி விளக்கம் உனக்கு தெரியாது.
எங்களுமே வீடமாக அமர்ந்திருக்கும்படியான யாச்சாதி என்பெருமான் நாராயணன் அரியறி முரகறி அர்ச்சிலா உச்சிலா பஞ்சாயுதா பாண்டவர் தூதா லட்சுமி சுமேதனா செங்கரிட வாகன ராமா மாராமா வருசுராமா என்று சொல்லும்படியான பலவிதமான வெகுர வகித்து என்பெருமான் பகவான் நாராயணன் நாராயணன் மகாவிஷ்ணு என்று சென்று சபைக்கு வந்த நோக்கம் அப்பா யுகம் என்பது எத்தனை யுகம் நான்கு யுகம் என்று முதல்ல சொன்ன இல்லையா முதல் முதலாக நாராயண அவதாரம் எடுத்து அப்படி இருக்கின்ற பொழுது எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்க தெரியுமா சிறப்பு வாழ்ந்த அவதாரங்கள் அது என்னென்ன துண்டர்த்தருக்காக மாமரை திருடிக்கொண்டு கடலிலே குதித்தான் அவனை கொள்வதற்காக செயல்கண்ட என்று சொல்லும்படியான மச்ச உதாரம் எடுத்தேன் முதல்ல உதாரம் மச்சம் மச்சம் இரண்டாவது சம்பிரமுடன் ஆழியில் நேர் நரகல் என்றால் எல்லாருக்குமே தெரியும் அதனை வேற விளக்கமா வேற சொல்லணுமா நரகல் கோட்டை கட்டிய பொழுது அதற்குள்ளே வாசல் செய்து வந்தான் ஏன் இது ஒரு அசுத்தமான பொருள் இதற்குள்ளே ஒரு கடவுள் நாராயணன் எப்படி வருவார் அப்படி என்று நினைத்து அந்த மலத்தாலேயே ஒரு கோட்டை கட்டி அதற்குள்ளே வாழ்ந்து வந்தான் நான் பார்த்தேன் என்னடா இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டானே இவனை எப்படி கொள்வது அப்படி என்று யோசித்து வராகம் என்று சொல்லும்படியான பன்றி அவதாரம் எடுத்து நல்ல பன்றி அவதாரம் எடுத்து என்னுடைய டிகிரியாக சக்கரத்தை வாயிலே கம்பினேன் சக்கரம் சுழல சுழல கோட்டையாகப்பட்டது உடைந்து இரணியாக்குவதை எடுத்தேன் மூன்றாவது அவதாரம் வராகம் நான்காவது என்ன பதம் தேவன் எங்க அம்மையால் பகலிலும் சாகக்கூடாது வீட்டுக்கு உள்ளேயும் சாகக்கூடாது வீட்டுக்கு வெளியேயும் சாகக்கூடாது ஆகாயத்திலும் சாகப்படாது பூமியிலும் சாகக்கூடாது மிருகங்களாலும் சாகக்கூடாது ஆயுதங்களாலும் சாகக்கூடாது மரம் செடி கொடி புல் பூண்டு உலகத்தில் எதாலும் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு வரத்தை வாங்கிட்டான் ஆமா என்னடா இப்படி ஒரு வரத்தை பெற்று விட்டானே இவனை எப்படிதான் நாம் கொல்ல போகிறோம் அப்படின்னு நினைத்துக் கொள்கிறேன் ஒரு நாள் தினத்தில் என் பேரனாக விளங்கிவரும்படியான நாரதனாகப்பட்டவன் என்னை பார்ப்பதற்காக ஓடி வந்தான் அப்படி வருகிற பொழுது நாரதன் அழைத்து நாரதா அது ஒரு இரணியின் மனைவியாவின் குறும்படியான நீலாவதி கர்ப்பமாக இருக்கிறது
நிறுத்தடா, அவனுக்கு ஜாலியா இல்லடா, நிறுத்தலாம். ஜாலியா இருந்தான், ஜாலி வச்சு விடுறீங்க. லீலாவதி கர்ப்பமாக இருக்கின்றார். கர்ப்பத்தில் இருக்கும்படியான குழந்தைக்கு என்னுடைய மந்திரம் நாராயண மந்திரத்தை உபதேசம் செய்யடா என்று சொன்னேன். நாரதன் சென்றான், நாராயண மந்திரத்தை உபதேசம் செய்தான். பத்து மாதம் முடிந்த பிறகு அழகாக குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை பிறந்தது. பிரகலாதன் என்று பெயர் வைத்தார். பிள்ளை மெல்ல மெல்ல வளர்ந்து வந்தது, வேசம் தெரிந்தது. பாடகசாலையிலே சென்று வைத்தார்கள். பாடகசாலையிலே இருக்கும்படியான பிள்ளைகள் எல்லோரும் இரணியனமோ இரணியனமோ என்று சொல்ல, இந்த பிரகலாதன் அங்கே சென்று, இரணியனாக மட்டும் செத்து செத்து அழியும்படியான ஜென்மம், என்றும் அழியாத பரம்பொருளாய் இருக்கும்படியான என் பெருமான் நாராயணன் பேர சொல்லுங்கள் அப்படி என்று நாராயணன் பதினே நாராயணன் 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 நாராயணா. ஆமா, இரணியன் பெயர் எவரும் சொல்லாதீர்கள் என்று சொல்லிவிட்டான். பார்த்தான் இரணியன், உலகத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளும் இரணியனமோ என்று சொல்கிறது. எனக்கு பிறந்து அந்த நாராயணன் பேரை சொல்கிறாய் அப்படி என்று பல விதமான இம்சைகள் எல்லாம் கொடுத்தான். பிரகலாதன் அதிலும் அடியவில்லை. கடைசியாக எங்கடா இருக்கான் நாராயணா நாராயணா என்று சொல்கிறாய், நாராயணன் எங்க இருக்கான்? நீ வணங்கக்கூடிய நாராயணன் எங்க இருக்கின்றாங்க? அப்பா, உன்னிலும் இருக்கின்றார், என்னிலும் இருக்கின்றார். மனசுக்குள்ள இருக்கிறதுனாலதான் நாவினாலே நாராயண எங்க இருக்கான் நீயே கேட்ட. நீயே கேட்ட. உன்னிலும் இருக்கின்றார், என்னிலும் இருக்கின்றார். ஆமா, தூணிலும் இருப்பார், திரும்பிலும் இருப்பார். தூணில் இருப்பார், திரும்பிலும் இருப்பார். ஆமா, அப்படி என்று சொன்னான். இந்த தூணில் இருக்கின்றானா, இந்த கல் தூணில் இருக்கின்றானா? நீ வணங்கக்கூடிய நாராயணன் இந்த தூணில் இருக்கின்றான் அப்படின்னு கேட்டான். இந்த தூணுக்குள்ளே இருக்கின்றார் என்று சொன்னான். உடனே இரணிக்கு கோபம் வந்து விட்டது. ஓங்கி எட்டி உதைத்தான் தூணை. எட்டி உதைக்கின்ற போது நான் எப்படி வெளியே வந்தேன்? முகம் மட்டும் சிங்க முகம், உடல் மட்டும் மனித உடல். அப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்து, நரசிம்ம அவதாரம் எடுத்து, நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த இரணியன் வாங்கிய வரத்தின் பிரகாரமே, ஆகாயம் இல்லாமல் பூமியும் இல்லாமல் இந்த வாயற்படி இருக்கிறதே, குறுக்கு வாயற்படி மீது அமர்ந்தேன். உள்ளே ஒரு காலும் வெளியே ஒரு காலும் வைத்தேன். ஆமா, இரவு நேரம் இல்லாமல் பகல் நேரம் இல்லாமல் அந்தி பொழுது நேரத்தில் எந்த ஒரு ஆயுதங்களும் இல்லாமல் என்னுடைய பத்து நகக்கண்களையும் பத்து ஆயுதங்களாக வளர செய்தேன். ஆயுதங்களாக வளர செய்து அவன் அங்கத்தை பிளந்து மணிக்குடலை எடுத்து மாலையாக போட்டேன். பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்தேன். மணிநகராபுரி பட்டணத்தை பிரகலாதனுக்கு முடிசூட்டி வைத்தேன். ஆமா, ஒரு நேரத்தில் அதான் தூங்கக்கூடாதுன்னு சொல்றேன். நான்காவது அவதாரம் நரசிம்மம், ஐந்தாவது அவதாரம் வாமனம், ஆறாவது பரசுராமன், ஏழாவது ராமன். ஒன்னு பாடி, ஏழாவது அதாவது ஏழாவது பரசுராமன், எட்டாவது பலராமன், ஒன்பதாவது கண்ணன், கண்ணன் பத்தாவது கலைக்கும். என்ன என்ன பத்து அவதார மூர்த்தி புரிகிறதா? அப்படி இருந்தாலும் எத்தனையோ மனைவிமார்கள் இருக்கின்றார்கள். உனக்கு திருமணம் ஆயிருக்கேன், 12728 மனைவிமார்கள் இருக்கும் உண்டு எனக்கு. யார் உனகா? ஆமா, அம்மா போனாட்டியா? எத்தனை மனைவிமார்கள் இருந்தாலும் பகவான் ஒரு நித்திய பிரம்மச்சாரி, புரியுதா? பகவான் யாரிடத்திலும் சென்று அவர்களோடு கொஞ்சி குழாவது கிடையாது. என்னுடைய வேலைகள் தான் சென்று அவளோடு விளையாடுமே தவிர நான் யாரிடம் போய் தொடுவது கிடையாது, புரியுதா? 12728 மனைவிமார்கள் இருக்கிறார்கள். இதில் ஆசைக்குறையோர் பாமா, பூஜைக்குறையோர் ருக்மணி, எந்நேரமும் வலது மார்பிலே இருக்கக்கூடியோர் மகாலட்சுமி, எல்லோருக்கும் உரியவள், அனைவருக்குமே சொந்தமானவர் லட்சுமி. மூத்தவங்க மூதே, நான்கு மனைவிமார்கள், இவர்கள் முக்கியமான மனைவிமார்கள். அந்த மூதே முட்டு கூப்பிட சீதையை முட்டு, எப்பேற்பட்ட மனிதனாக இருந்த போதிலும் சரி, பணக்காரன் இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் பைத்தியக்காரனா இருந்தாலும், அவனுக்கு தூக்கம் மட்டும் ஒன்று இல்லாவிட்டால் ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியாது, புரிகிறதா? மூதேவி என்பவர் மனிதனுக்கு முக்கியமானவர், புரிகிறதா? அவர் இருந்தாலும் உன்னால காலில் எழுந்து நீ தொழில் செய்ய முடியும். இருந்தாலும் மகாலட்சுமி அழைத்தேன் என்று சீக்கிரம் கொண்டு வா.